வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்கா தமது பலத்தை அதிகரித்துக் கொண்டு செல்ல சீனாவும் தம்பங்குக்கு சில ஏற்பாடுகளை வேகப்படுத்த தொடங்கியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வந்த வேலை திட்டம் இது. கடந்த இரு வாரங்களாக அதிகுச்ச வேலையில் நடவடிக்கைகள் நடக்கின்றன. இது இன்னமும் பெயர் வைக்கப்படாத அல்லது சீனாவால் பெயர் வெளியிடப்படாத ஒரு தீவில் நடக்கும் கட்டுமானங்கள் தொடர்பானது. இதை இப்போது தீவென்று கூறலாம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் இதை ஒரு கடல் நீரடி பாறையாகவே அப்பகுதியில் உள்ள மற்ற நாடுகளால் பார்க்கப்பட்டது. அதனால் தான் வேறு எந்த நாடும் இதை ஒரு தீவாக கருதி உரிமை கோரவில்லை. அந்த கடல் நீரடி பாறையை சீனா சென்று ஆக்கிரமித்து சில ஆண்டுகளுக்கு முன் அதன்பின் அதை ஒரு தீவாக செயற்கை முறையில் மாற்றியது சீனா. இப்போது அதில் உள்ள முக்கிய விஷயம், நாம் குறிப்பிட்ட அந்த கடல் நீரடி பாறை அல்லது தீவு பிலிப்பீன்ஸ் நாட்டின் கடல் பொருளாதார மண்டலத்தின் எல்லையோடு வருகின்றது. தீவின் சில பகுதிகள் தமது கடல் பொருளாதார மண்டலத்துக்குள் இருப்பதாக இப்போது பிலிப்பீன்ஸ் கூறுகிறது. இதை சற்று விளக்கமாக சொன்னால், கடல் நீரடி பாறை ஆரம்பத்தில் இருந்தது பிலிப்பீன்ஸ் கடல் எல்லைக்கு வெளியேதான். அதை செயற்கை முறையில் சீனா உருவாக்கிய போது அதன் ஒரு பகுதி பிலிப்பீன்ஸ் கடல் எல்லைக்குள் வந்துவிட்டது. இந்த கடல் நீரடி பாறை அல்லது தீவை பற்றி இப்போது ஏன் விலாவாரியாக கூறுகிறோம் என்றால், கடந்த சில மாதங்களாகவே இதில் 7 புதிய கட்டுமானங்களை அமைக்க தொடங்கியது சீனா. அவற்றில் 2 கட்டுமானங்கள் முழுமையாக முடிவடைந்து விட்டதாக சேட்டலைட் புகைப்படங்களிலிருந்து தெரிகிறது. மீதி 5 கட்டுமானங்களிலும் வேலைகள் கடந்த 2 வாரங்களாக அதீத வேகத்தில் நடைபெறுகின்றன. தென்சீன கடலில் சீனாவுக்கு பல இடங்களில் செயற்கை தீவுகள் உள்ளன. அவற்றில் ஒன்றாக இதுவும் இருந்துவிட்டு போகட்டும் என இதை அமெரிக்கா விட்டுவிடப் போவதில்லை. காரணம், இங்கு அமைக்கப்படுவது மத்திய தீவுகளில் உள்ளது போன்ற ஒரு விமான தளம் அல்ல. சேட்டலைட் புகைப்படங்களில் இருந்து பார்க்கும் போது இங்கு அமைக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய ரேடார் மையம் என தெரிய வருகிறது. அவர்கள் அதை அமைக்கும் அளவிலிருந்து இதுதான் தென்சீன கடல் முழுவதையும் கண்காணிக்கும் ரேடார் மையமாக உருவாகிறது என ஊகிக்கிறார்கள். அமெரிக்காவின் புதிய அரசு தென்சீன கடலில் தமது கடல் நடவடிக்கைகளை அதிகரித்திருப்பது உண்மைதான். ஆனால் அமெரிக்காவுக்கு தென்சீன கடலில் ரேடார் வசதிகள் ஒன்று அவர்களது கப்பல்களில் உள்ளது. இரண்டாவது ஜப்பானில் அமைந்திருப்பது போன்ற சில நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களில் உள்ளன. ஆனால் சீனா அமைப்பது தென்சீன கடலின் மைய பகுதியில் ஒரு நிரந்தரமான ரேடார் மையம். இதனால் தென்சீன கடலை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதை விட சீனாவால் அதிகமாக கட்டுப்படுத்த முடியும். இப்போது இந்த ரேடார் மையம் விஷயத்தில் அமெரிக்கா ஒரு அளவு வரைதான் சீனாவுடன் மோத முடியும். சட்ட ரீதியாக மோதக்கூடிய நாடு பிலிப்பீன்ஸ் தான். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சமீபத்தில் பசிபிக் பிராந்திய நாடுகளின் தலைவர்களோடு தொலைபேசியில் நேரடியாக பேசியது 2 நாடுகளின் தலைவர்களுடன் மட்டுமே. அந்த 2 நாடுகளில் ஒன்று ஜப்பான். அவர்கள் பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நீண்டகால நண்பர் மற்றும் பசிபிக்கில் அமெரிக்காவுக்கு வெளியே அமெரிக்காவின் மிகப்பெரிய தளம் அமைத்திருக்கும் நாடு ஜப்பான் தான். இதனால் புதிய அமெரிக்க ஜனாதிபதி ஜப்பானிய பிரதமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடியது. அமெரிக்க ஜனாதிபதி தொலைபேசியில் பேசிய 2வது நாடு பிலிப்பீன்ஸ். ஒரு வகையில் சொல்ல போனால் பிலிப்பீன்ஸை விட அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வேறு சில நாடுகளும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ளன. அந்த நாடுகளின் தலைவர்களை தொடர்பு கொள்ளாத அமெரிக்க ஜனாதிபதி பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள காரணம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட கடல் நீரடி பாதை அல்லது தீவு. அமெரிக்க ஜனாதிபதி தொலைபேசியில் பேசிய போது பிலிப்பீன்ஸுக்கு சொந்தமான பகுதியை வேறு ஒரு நாடு ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் நடந்து கொண்டால் அமெரிக்கா இராணுவ ரீதியாக அதை நிச்சயம் தடுக்கும். அமெரிக்காவுக்கும் பிலிப்பீன்ஸுக்கும் இடையே அப்படியொரு ஒப்பந்தம் உள்ளது என சுட்டிக்காட்டினார். இங்கு மற்றொரு விஷயம், தற்போது தென்சீன கடற்பகுதியில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் 2 இப்போது வெவ்வேறாக பிரிந்து வெவ்வேறு கடற்பகுதியில் பயிற்சிகளில் ஈடுபடுகின்றன என்று இன்று நாம் பரபரப்பு மீடியாவில் இன்று வெளியிட்ட இராணுவ காணொலி தொகுப்பில் கூறியிருந்தோம். அதில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் USS நிமிட்ஸ் அதன் துணை கப்பல்கள் விமானங்களுடன் தற்போது பயிற்சி செய்து கொண்டிருக்கும் இடம் பிலிப்பீன்ஸ் கடலுக்கு அருகே எனவும் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அதற்கு காரணமும் இப்போது நாம் குறிப்பிட்ட அதே கடல் நீரடி பாறை அல்லது தீவுதான். இனி பிலிப்பீன்ஸ் கடலுக்கு அருகே அமெரிக்க கப்பல்களின் நடமாட்டம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அமெரிக்க உளவு விமானங்கள் அதிகம் பறக்கும் எனவும் ஊகிக்கலாம்.